வெல்கம் பேக் டு மை எவ்ரிடே லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஃபேஷியல் தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ண நிறைய ஃபேஷியல்ஸ் வந்து ரொம்பவே ரிசல்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா, கேரட் ஃபேஷியல் வந்து 2 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு. அந்த ஃபேஷியல் எல்லாருமே பண்ணி பார்த்துட்டு ஸ்கின் கலர் வந்து செம்மையாக இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லி எனக்கு பர்சனலாகவே மெசேஜ் நிறைய பண்ணியிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபேஷியலை வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம ரிசல்ட்டு கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப போகிறீங்க அப்படின்னா, இந்த ஒரு ஃபேஷியல் மட்டும் நீங்கள் பண்ணாவே போதும். காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகுது என்ன ஃபேஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரூட் ஃபேஷியல் தான். ஃப்ரூட் அப்படின்ற போது நிறைய செலவு பண்ணணும், நிறைய பழம் வாங்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரூட் வச்சு தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, மாதுளம் பழம் தான். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் மாதுளம் பழம் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ நான் எடுத்திருக்கிறதால உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்க மாதிரி இருக்குது, அதாவது ரொம்ப ஒரு மாதிரி ஷைனியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஃபேஷியல் பண்ணும்போது கொஞ்சம் சில்லுன்றது நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இதை வந்து நல்லா ஸ்பூனில் ஸ்மாஷ் பண்ணாவே போதுங்க. அதுலேருந்து கொஞ்சம் ஜூஸ் நமக்கு வந்து கிடச்சிரும், அதுவுமே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இருந்தாவே போதும். ஸோ சூப்பரான ஃபேஷியல் வந்து நம்ம பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு 2 ஸ்பூன் பொமோக்ரானட் ஜூஸ் இருந்தாவே போதும். பொதுவாகவே பார்லருக்கு போனீங்க அப்படின்னா ஃப்ரூட் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு 1000 மினிமம் தேவைப்படும். பட் இந்த ஃபேஷியலுக்கு வந்து அவ்வளோ காஸ்ட்டு செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு ஃபேஷியல் அப்படின்னாவே நம்ம வந்து 4 மெத்தட் வந்து பண்ணுவோம் இல்லையா, அது வந்து கிளென்சிங், ஸ்க்ரப்பு, அப்புறம் ஜெல் மாதிரி கொஞ்சம் ஒன்று பண்ணுவோம், லாஸ்ட்டாக வந்து பேக் மாதிரி தான். அதே மாதிரி தான் இப்போ இந்த ஃபேஷியலும் நம்ம பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு 4 ஸ்டெப்பு தான். நான் கிளென்சிங்க்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சாத பால் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஸ்டெப்பை எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு ஃபேஸை வந்து நல்லா கிளீன் பண்ணால் மட்டும்தான் அந்த நம்ம பண்ண போகிற ஃபேஷியோட எஃபெக்ட் வந்து நல்லா தெரியும். ஸோ கிளென்சிங் பண்ணும்போது முகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குமே நல்லா வந்து வெளியே தொடச்சி வந்து எடுத்துடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த கிளென்சிங் மெத்தட். நான் வந்து ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு தான் அந்த 1 ஸ்பூன் பாலில் வந்து பொமோக்ரானட் ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு காட்டன் இருந்தது அப்படின்னா அந்த காட்டனை இதில் டிப் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த பால் அந்த பொமோக்ரானட் கலருக்கே சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு 2-3 ட்ராப்ஸ் அளவுக்கு நீங்க ஆட் பண்ணவே போதும். அடுத்ததான் வந்து நம்ம ஸ்க்ரப் தான் வந்து பண்ண போறோம் செகண்ட் ஸ்டெப்பா. ஸோ அதுக்கு நான் இன்னைக்கு என்ன எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, கார்ன்ஃபிளார் தான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஸ்க்ரப் பண்ணேன். ஸோ அடிக்கடி ஸ்க்ரப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கார்ன்ஃபிளார் எடுத்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃபிளார் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ இதை வச்சு பண்ணுறதால உங்களுக்கு ஸ்கின் வந்து அவ்வளோவா டேமேஜ் ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கணும் ஸ்க்ரப்பே அப்படின்னா நீங்கள் தாராளமாக கார்ன்ஃபிளார் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃபிளாருக்கு ஆப்ஷனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி மாவு இல்லை ஓட்ஸ் பவுடர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் பொமோக்ரானட் ஜூஸ் வந்து கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவே நல்ல ஒரு க்ரீமி டைப்பில் தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஃபேஷியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ்க்கு மட்டும் பண்ணாமல் நெக் அப்புறம் ஹேண்டுக்கும் சேர்த்தே நீங்கள் பண்ணலாம். நான் வந்து ஃபேஸ்க்கு மட்டும்தான் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சமான குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து டபுளாக அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுறதால உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். 2-3 மினிட்ஸ் மட்டும் ஸ்க்ரப் பண்ணாவே போதும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து ஒரு மசாஜ் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு 4-5 ட்ராப்ஸ் அளவுக்கு ஆல்மண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இந்த ஆல்மண்ட் ஆயில் கூட ஒரு 4-5 ட்ராப்ஸ் அளவுக்கு நான் பொமோக்ரானட் ஜூஸ் தான் வந்து எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட ஆல்மண்ட் ஆயில் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ஓகே, இல்லை உங்கள்கிட்ட ஜெல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஆல்மண்ட் ஆயிலோட இந்த பொமோக்ரானட் சேர்த்து வச்சு நம்ம மசாஜ் பண்ணும்போது எஃபெக்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னடா அது ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு தான் இருக்கும் போல இருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாங்க இதுவே வந்து செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். ஜஸ்ட்டு கொஞ்சமாக அப்படியே கையில் எடுத்துகிட்டு அப்படியே மசாஜ் மாதிரி சாஃப்டாக பண்ணும்போது உங்களுக்கே வந்து நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும், நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இந்த 3rd ஸ்டெப் பண்ணி முடித்த உடனே உங்களோட ஸ்கின் வந்து பார்க்கறதுக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபைனலாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பேக் தான் வந்து போட்டுக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து கடலை மாவு தான் எடுத்திருக்கேன். நிறைய பேர்த்துக்கு கடலை மாவு ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒத்துக்கலாம் அப்படின்னா அதுக்கு பதிலாக ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஒன்றே ஒன்று தான், ஆரஞ்சு பீல் பவுடர் மட்டும்தான். ஸோ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு பீல் பவுடர் எடுத்துக்கிட்டேன். அது கூட மீதி இருக்கிற இந்த ஜூஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கட்டையே இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதை
நான் கொஞ்சம் லிக்விட் அப்ளை எடுத்துக்கிட்டேன், ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இது கூட இன்னும் கொஞ்சம் கடலமாவோ இல்லை ஆரஞ்சு பீல் பவுடரோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த பேக்கை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா வந்து முகத்தை கழுவிக்கோங்க. எந்த ஒரு ஃபேஷியல் பண்ணாலும் கண்டிப்பாக அதாவது முடித்த உடனே நீங்கள் ஃபேஸ் வாஷோ இல்லை சோப்போ வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஒரு 6 hours வந்து அப்படியே விட்டுடணும். ஸோ மோஸ்ட்லி ஈவினிங் டைமில் வந்து நீங்கள் ஃபேஷியல் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஃபேஷியல் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அப்படியே நைட் டைமில் தூங்கிடுவீங்க. ஸோ உங்கள் ஃபேஸில் எந்த ஒரு மேக்கப்பும் இருக்காது, ஸ்கின்னும் வந்து நல்லா ப்ரீத் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு பேக் போட்டிருந்தா கூட உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ இனி ஃப்ரூட் ஃபேஷியல் அப்படின்னா அலைஞ்சோ தெரிஞ்சோ நீங்கள் பார்லர்லாம் போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. காசும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மிச்சம் பண்ணலாம். ஒரு 2 spoons அளவுக்கு பொமோகிரானேட் ஜூஸ் இருந்தாவே போதுங்க. சூப்பராக நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளோயிங்காக காட்டக்கூடிய ஒரு ஃபேஷியல் வந்து வீட்லேயும் நம்மளால் பண்ண முடியும். ஓகே, இந்த ஃபேஷியல் பண்ணுறதால நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்குமா? ஏன்னா ரொம்ப கம்மியாக வீட்டில் இருக்க ஒரு சில பொருளை வச்சுட்டே வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் வந்து செம்ம க்ளோயிங்காக நல்ல ஒரு தேஜஸாக வந்து இருக்கும். பொதுவாக ஃபேஷியல் அப்படின்னாவே ஒரு 18 days ஒரு தடவை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபேஷியலுமே வந்து அதே மாதிரி தான், நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு 2 times பண்ணாவே போதும். பட் ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமேசிங்காக இருக்கும். இந்த ஃபேஷியலை ஜென்ஸ் லேடிஸ் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அனன்யா நேச்சுரல்ஸ் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாருமே வந்து நிறைய பேர் வாங்குறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. பட் என்னால் தான் வந்து ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்க முடியல, ஏன்னா அந்தளவுக்கு ஆர்டர்ஸ் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பார்த்துட்டுருக்க உங்களில் யாருக்காவது ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் அதாவது சோப்பு, ஹெர்பல் ஷாம்பூஸ், அப்புறம் பாத் பவுடர் இந்த மாதிரி எதுவும் வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த கண்டென்ட் நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.